முக்கியமான ஹெட்லைன் ஸ்ரீவினர்களே, நாம் இப்பொழுது காண இருக்கின்ற தலைப்பு ராகு கேது பெயர்ச்சி. அன்பார்ந்த மீன ராசி அன்பர்களே, நண்பர்களே, நடைபெறுகின்ற இந்த ராகு கேது பெயர்ச்சி ரொம்ப 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 ஒரு முக்கியமான பெயர்ச்சியாக அமைகிறது. ஏன் முக்கியமான பெயர்ச்சியாக அமைகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, உங்கள் ராசிக்கு இரண்டாவது வீடு என்று சொல்லக்கூடிய தனஸ்தானத்துக்கு ராகு பகவான் வருகிறார். அதே போல எட்டாவது வீடு என்று சொல்லக்கூடிய துலாம ராசியில் கேது பகவான் அமர்கிறார். அப்ப இது நாள் வரையில் 3-9 இருந்த ராகுவும் கேதுவும் 2-8 அமர்கிறார்கள். பொதுவாக அசுபகிரகங்கள் 6-8-12 மறைஞ்சா நல்லது. அதுல ஒரு அசுபகிரகமான கேது பகவான் 8வது வீட்டில் மறைஞ்சிக்கிறார், அது நன்மை. ஆனால் அதே சமயத்தில் இன்னொரு முக்கியமான கிரகம் ராகு கிரகம் 2வது வீடு என்று சொல்லக்கூடிய தனஸ்தானத்தில் அமர்ந்தால், குடும்பஸ்தானத்தில் அமர்கின்ற பொழுது, வருமானம் என்று சொல்லக்கூடிய ஸ்தானத்தில் அமர்கின்ற பொழுது, அங்கே அகெயின்ஸ்டா நடக்காது, கவலை வேண்டாம் மீனராசி அன்பர்களே. அதற்கு மாறாக அபரிமிதமான ஒரு வளர்ச்சி உங்களுக்கு காத்திருக்கிறது. ராகு என்று சொன்னாலே கட்டுக்கடங்காத வளர்ச்சி அப்படின்னு அர்த்தம். வானமே இல்லை, ஆகாயமே இல்லை, ஆகாயத்துக்கு ஒரு எண்டே கிடையாது. பூமினா கூட ஒரு எண்டு ஒன்று, இந்த இதில் இந்த போர்ஷன்லேருந்து அந்த போர்ஷன் வரும், இவ்வளோதான், ஒரு இதுக்கு மேலே அங்கே ஒன்றுமே இல்லைன்ற மாதிரி இருக்கும். பட் ஆகாயத்தை பொறுத்தவரையிலும் அதுக்கு இன்னும் எல்லையே இல்லை அதுக்கு. அதே போல 2வது வீட்டில் உட்காரக்கூடிய அந்த ராகு பகவான் வானமே எல்லையாக கொண்டு உங்களுக்கு அபரிமிதமான வருமானத்தையும் வளர்ச்சியையும் பணத்தை வாரி வழங்க இருக்கிறார் மீனராசி அன்பர்களே. பணங்காசை பொறுத்தவரையிலும் எவ்வளோ உங்களுக்கு தடைகள் இருந்ததோ அந்த தடைகள் விலகி பணம் வருமானம் அதிகரிக்கும். இன்னும் கூட சொல்ல வேண்டும் என்று சொன்னால், புதிய உத்தியோகம் கிடைப்பதற்கு வாய்ப்புகள் உண்டு. நிறைய மீனராசி அன்பர்கள் அந்த ஜம்பிங் மைண்டில் இருப்பாங்க, நிச்சயமாக அவங்களுக்கு ஒரு புதிய உத்தியோகம் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. ஒரு சில மீனராசி அன்பர்கள் புதிய தொழில் தொடங்குவதற்கான வாய்ப்புகளும் உண்டு, சுயமாக தொழில் தொடங்குவதற்கான வாய்ப்புகளும் உண்டு. அதே போல் மீனராசி அன்பர்களே, 2ல உட்காரக்கூடிய ராகு பகவான் குடும்பத்தை ரொம்ப கவனமாக எச்சரிக்கையாக நடந்து கொள்ள வேண்டும். ஏன்னா குடும்பஸ்தானத்தில் செவ்வாய் வீட்டில் உட்காரக்கூடிய ராகு பகவான் என்னதான் உங்களுக்கு பணங்காசு சப்போர்ட் பண்ணாலும், தொழில் சப்போர்ட் பண்ணாலும், பிஸ்னஸ் சப்போர்ட் பண்ணாலும், ஜாபுக்கு சப்போர்ட் பண்ணாலும், ஆனால் இன்கமுக்கு சப்போர்ட் பண்ணாலும், ஃபேமிலின்னு வரும்போது அவருடைய குணாதிசயங்கள் வேகமானதாக இருக்கும். ஒரு பேரண்டோட அல்லது பிள்ளைகளோட, கணவன் மனைவியோட அல்லது உடன் பிறந்த ரிலேஷன்ஷிப்பு, ஃப்ரெண்ட்ஸு, ஸோ இவங்கெல்லாம் கொஞ்சம் நிதானமாகவும் கவனமாகவும் செயல்பட வேண்டும் மீனராசி அன்பர்களே. குடும்பம்னு வரும்போது மட்டும் ரொம்ப கவனமாக நடந்துக்கோங்க, கொஞ்சம் விட்டு கொடுத்து போங்க, அன்னோன்யமாக நடந்துக்கோங்க, அன்பாக நடந்துக்கோங்க. அப்போ அந்த குடும்ப உறவுகளை காப்பாற்றி கொள்வது மிகவும் அவசியம் மீனராசி அன்பர்களே. அதே போல் உடல் ஆரோக்கியத்தில் அதிக அக்கறை, அதிக கவனம் செலுத்த வேண்டும் மீனராசி அன்பர்களே. நீங்கள் விரும்பியது எல்லாமே கிடைக்கும், ஆனாலுமே கூட உடல் ஆரோக்கியத்தில் ரொம்ப எச்சரிக்கையாக நடந்து கொள்ள வேண்டும். அதே போல் மனசில் இருக்கக்கூடிய மனக்கவலைகள், மன பயம், செய்வினை கோளாறுகள் சம்பந்தப்பட்டது, நமக்கு ஏதாவது இருக்குமா அப்படிங்கிற அந்த செய்வினை தோஷங்கள், இடுதோஷங்கள், மந்திர மாந்திரிக தோஷங்கள், மனக்குழப்பங்கள் இப்படிலாம் இருக்குமே ஆனால் அவையெல்லாம் கூட உரிய பரிகாரங்கள் மூலமாக விலகுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. இன்னும் கூட சொல்ல வேண்டும் என்று சொன்னால், மீனராசி அன்பர்களை பொறுத்தவரையில் தொடர்ந்து ஆரோக்கிய குறைவுகள் இருந்து வருகிறது. ஆரோக்கிய குறைவுன்னு சொல்லும்போது எல்லா டெஸ்ட்டும் எடுத்து பார்ப்பீங்க, எல்லாமே நார்மலாக இருக்கும். டாக்டர்கிட்ட போனாக்க எல்லாமே நார்மலாக இருக்குது. மனசு தான் காரணம், ட்ரஸ்ட்டு தான் காரணம், நீங்கள் போய் படுத்து தூங்குங்க, அதிகமாக ரெஸ்ட் எடுங்க, எதை பற்றியும் கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ வீட்டுக்கு வந்தால் அந்த இடத்துல அப்படியே பாட்பாட்டாக வலிக்கும். அதுக்கு என்ன காரணம்னா, அந்த ராகு கேது தான் மறைமுகமான பிரச்சனைகள் இதெல்லாம். அப்போ இதெல்லாம் எப்படி சாமி சரி பண்ணுறது அப்படின்னு கேட்டாக்கா, நிச்சயமாக அதெல்லாம் உரிய பரிகாரங்கள் உங்கள் ஜாதகத்தை கொண்டு அதை சரி செய்யவங்க உரிய பரிகாரங்கள் செய்கின்ற பொழுது அதை சரி செய்ய முடியும். அப்போ 2-8 அமர்கின்ற இந்த ராகுவும் கேதுவும் மீனராசிக்கு ஒரு வளர்ச்சியை தருகிறார்கள், நல்ல வருமானத்தை தருகிறாங்க. நீங்கள் நினைச்சதை சாதிக்க முடியும் மீனராசி அன்பர்களே. அதே போல தான் திருமண யோகம், குழந்தை பாக்கியம், தாமத திருமணங்கள், தள்ளி போன திருமணங்கள், தடைப்பட்ட திருமணங்கள், இவை எல்லாவற்றையும் இந்த ராகு கேது என்ன பண்ணுவாங்க, நடத்தி கொடுப்பாங்க.
அப்ப அதே போல உங்க ராசிநாதன் 12 இருந்து 2 பாவமா ராகுவை டச் பண்றது, இது எல்லாமே இந்த ராகு குரு சேர்க்கை இவெல்லாம் ஒரு நன்மை தர இருக்கிறார்கள். அப்ப எப்படி பார்த்தாலும் இந்த ராகு கேது பெயர்ச்சி மீன ராசிக்கு ஒரு நல்ல வளர்ச்சியை தரக்கூடிய பெயர்ச்சியாக அமைகிறது என்பதை சொல்லிக்கொண்டு, அன்பு பக்த கோடிகளே, இவ்வளோ நேரம் நம்ம இந்த ராகுகேது பயிற்சி பரிகாரங்களை பயிற்சிகளை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். ஸோ நான் பதிவின் மத்தியில் சொன்னதை போல இந்த ராகுகேது பயிற்சி பரிகார ஹோமம் நடைபெறுகிறது. இந்த ராகுகேது பயிற்சி நீங்கள் நினச்சதை சாதிக்கணும்னு நினச்சிங்கனாக்கா, ஜெயிக்கணும்னு நினச்சிங்கனாக்கா, வெற்றி பெற வேண்டும் என்று நினச்சிங்கனாக்கா, உங்கள் துன்பம் நீங்க வேண்டும் என்று நினைத்தீர்கள் என்று சொன்னால், ஆரோக்கியம், குடும்பம், மகிழ்ச்சி, கவலை, பயம், செய்வினை கோளாறுகள், ஆயுள், ஆரோக்கியம், இதில் எல்லாம் நீங்கள் வெற்றி பெற வேண்டும் என்று நினைத்தால் இந்த ராகுகேது பயிற்சி பரிகார ஹோமத்தில் கலந்து கொள்ளுங்கள், பங்கு பெறுங்கள். அப்படி கலந்து கொள்வதாக இருந்தால் கீழே தெரியக்கூடிய அந்த நம்பருக்கு தொடர்பு கொண்டு உங்களுடைய பெயரை பதிவு செய்து கொள்ளுங்கள், அதற்கான கட்டணத்தை செலுத்தி என்பதை தெரிவித்துக் கொண்டு மீண்டும் ஒரு அற்புதமான பதிவில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் தாம்பரம் ஸ்ரீ வாராகி சனேசன் குருஜி. நமச்சிவாயம். ஜெய் வாராகி. ஜெய் ஜெய் வாராகி.